ஓ சீனாத்தானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்காமையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிருவேன். அவ்விடத்துல கோவிச்சுக்க கூடாது. எவ்வ இடத்துல கோவிச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சார மகன் ஜெயபால் எப்பவாச்சும் எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல ரெண்டு ஒண்ணு எடுத்து குடிப்பான். யோ, நீ ஒரு வில்லங்கம் குடிச்சாலியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சேர்த்து குடிப்பான்னு சொல்றத விட்டுட்டு சும்மா குசுமா பேசுறிய, அது ஏயா? இதையே சொல்லிடுவேன், அவரத்துல கோச்சுக்க கூடாது, மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில புட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லிவிடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா, பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயம்பட்டியில கட்டி கொடுத்துக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற, அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா? அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா, நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்ன சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு, ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு, நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல? டேய் சுண்ணாம்பு செட்டி தலையா, கம்முனிடுறான். அதுவும் சரிதான். யோ சீனா தானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு, அதை சோடா பாட்டில் எடு. அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்டு சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு. யோகன்தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல நீங்க வந்த நேரம் தான். சரி, எனக்கு ஒரு ரவுண்டு போடுறது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கு. ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார. மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள, எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க, அதை கொடுங்க. சீக்கிரமா சீட்டாடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறல்லடா, என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள, எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? என்ன கருப்பங்கிட்ட சில்லற தீந்துருச்சு போல் இருக்கு. நான் சுப்பையா, நான் அஞ்சடி பஞ்சா மச்சான், பத்தடி பயவ, இருபது அடி பயவ. மாப்பிள, நான் சுப்பையா கிண்டல, உங்ககிட்ட ரெண்டு மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சான் கிட்ட ரெண்டு மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன். இல்ல மச்சான், நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்க, வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன், உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்ட வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணும்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லேடிக்கு கில்லேடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க? வண்டி மாட்டையும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு, ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம், வண்டி மாட்டையும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க, நான் யாரு? கில்லேடிக்கு பிறந்த கில்லேடி ஆச்சு. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. பாப்புல, இந்த சலங்கைய வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டி மாட்டி திருப்பிடுற. இந்தாடி என்ன கையில கடத்துல படிச்சு படிச்சுட்டு மின்னுது, ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறான். ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமகனை கூப்பிட்டு, எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு. என்னதா? ஏண்டி தொய்வையான, எனக்கா புத்தி சொன்ன? யாத்தா, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1.5 ரூபா. டிக்கெட் எடுக்கமே 1.5 ரூபா மிச்சம் பிடிச்சிட்டேன். கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பசுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்த அப்போ? இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. அத்த, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருத வண்டியில வர்றதுக்கு 8 ரூபா. 3 ரூபா. போன வாரம் தந்தைக்கு போனப்போ குருத வண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா. அடே ராசா, என்ன சொல்லி குத்தம் இல்ல, ஒன்னும் சொல்லி குத்தம் இல்ல. காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த வினோதிரிச்சப்பா. டேய், அப்பவே சொன்னேன்ல ரெண்டாட்ட சினிமாவுக்கு வேண்டாம். இப்ப மணி 12:00 மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய், நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா, ராத்திரில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேனு சொல்ல வந்தேன். அட, பேயாவது பிசாசு ஆவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய், எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினா செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கா, ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன், இந்த உன் சைக்கிள், நான் வரேன்.
மேல மறு சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிடும். முருகா என்பதும் உருகாதா மனம், மோகன சுந்தர மனவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க சீனியர் தாஜி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்ட, இந்த அத்திராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா? சுருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. அக்கா அக்கா, என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெரிவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க என்னமா வாழ்க்கை? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க. நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்ற வாழ்க்கை, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில் இருந்து கீழே இறங்கி இருந்தது, கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி மாப்பிள்ள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன் கேட்டுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படப்படான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறத என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள்ள கூப்பிடணும்? கோழிய கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன் உட்காராம உழுகிறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள்ள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்க? நம்ம வயல நம்ம கலப்ப, உங்க வயல உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணு? மச்சான் இதானா? அரே இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிலிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு, என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தண்ணிக்கு கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்பவும் மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி எடுத்து. பெண்ணி போட சொன்னேன், பெண்ணி போடல, வாங்க விளா வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப்பு என்ன போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சொத்து போயிருச்சேங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். எங்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சு வச்சிட போறீங்க? வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு. அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதம் பண்ணி ஜாக்கெட் வச்சிருக்க, அவ பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்ப தெரிஞ்சாலும் சொல்ற. குத்து மதிப்பா தச்சு. எடுத்து வச்சிரியா? எடுத்து வச்சிருக்கா? உன்னே விடுவேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்போட்டு இருக்க, அப்படித்தானே? கூச விட்டு பேசாதீங்க. ஆமா இத்தனை நேரம் நம்ம விசிறை எதுல கிடைச்சிங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்க இல்ல? ஆமா. முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்ச. குறைச்சு தைக்கிறதோட நீ பாட்டிக்க, அவளுக்கு எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொண்டே விட. ஒண்ணு போட போட முதலாளி போங்க. என்ன ஒழுங்கா வாழணும்னா உன் மச்சான கழுதன்னு சித்தப்பட.
சரி சாமி, அப்படின்னா கழுதைய மச்சான தீட்டலாமா? யோசினா தானா, எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா? சாதா சிகரெட்டு கடனா குடியா? இந்த வாரிசு நகருப்பா, கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு, அது முறிஞ்சு போயிடும். கண்டங்கடையில் குடுக்கற ரெண்டு பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீபுட்டி மாத்து. அதுக்கு என்ன ஏன் அம்சப்படுத்துற? அதானே ஒரு சிகரெட்டுக்கு ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவன சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணம் போட ஒரு வாரம் பாக்குமா? அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாலே? ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுன. அப்ப சாப்பிட்டுருப்ப, அப்ப படுப்போம். யாரையா நீ பார்த்தா தெரியல? முகம் முடி கட்டி இருக்க, கையில கத்தி வச்சிருக்க, முகம் முடி திருடையானா? உன்னை எங்கயோ பாத்திருக்கனே. என்னது பாத்திருக்கியா இப்படி? அப்ப இது எதுக்கு? நான் பார்த்தது இல்லையா? அப்ப கத்திய கொடு. இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்த உன் வயிற்ற கழிச்சு உன் பொண்டாட்டிய போய் நகப்பட்டி அடிச்சிருவா சொல்லு. போடி நகப்பட்டி எடுத்தான். நான் மாட்டேன். எங்க ஆத்தா வீட்டுல இருந்து கூட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தரமாட்டேன். தரமாட்டேன். அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகிரியா? ஏண்டி நான் முக்கியமா நகப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சா நீ பாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இப்படி மறைச்சிட்டு போலாம். சீக்கிரம் எடு. இல்ல இன்னும் ரெண்டு மூணு வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகப்பட்டி பொட்டி எங்கிட்ட கொண்டா கத்திய நல்ல வச்சிருக்கேன். ஏன் ஆடி பாக்குற? பூட்டி இருக்கு. ரெண்டு மணி நேரத்துல ஏமாத்திட்டானுங்க. வெறும் பொட்டிய கொடுத்து அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு. நீங்க படுத்து தூங்க, வர்றேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மறைச்சிட்டு போறா. நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாக்கி வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற அடியே? அவ வெறும் நகைப்பட்டியை மட்டும்தான் கொண்டு வானா? சாவி என்கிட்ட இருக்கே, அவன் எப்படி திறப்பான்? மச்சானா மச்சான்டா. சரி சரி, படுக்கான் வா. படுத்து போகுது.